ஹாய் நண்பா, இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, தளபதி 65 பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 66 பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ரூட் ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி என்ன பயங்கரமான விஷயம் கேட்டிங்கன்னா, வந்து தளபதி 65 ஷூட்டிங் வந்து இப்போ வந்து போய்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக வந்து தளபதி 66 ஷூட்டிங் வந்து மிக விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தளபதி 65 வந்து மிக விரைவில் வந்து முடிக்க வேண்டும். தளபதி அவர்கள் 60 மட்டும் தான் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து மிக விரைவில் வெளியாக வேண்டும், தீபாவளி முன்பே வந்து வெளியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தாக்கம் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து தளபதி 66 வந்து மிக விரைவில் வந்து ஷூட்டிங் வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தளபதி 66 மிகப்பெரிய தாக்கம் வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ நாம எல்லாருமே இந்த அத்லி அவர் தான் தளபதி 66 டைரக்ட் பண்ணுவாங்க, இல்லை வெற்றி மாறன், லோகேஷ் கனகராஜ், அருண்ராஜ் காமராஜ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து அடிபட்டது. ஸோ இப்போ வந்து அது எல்லாமே தாண்டி வந்து வேற ஒருத்தரோட பேர் வந்து அடிபட்டு இருக்கிறது. மேபி வந்து இவர் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி ஆவல எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து வம்சி அவர்கள் வந்து படத்தை டைரக்ட் பண்ண போறாங்களா. ஸோ யார் அந்த வம்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஸோ அந்த வம்சி யாருமே இல்லை, அவர் ஒரு தெலுங்கு டைரக்டர். ஸோ தெலுங்குல வந்து மிகப்பெரிய பிரபலமான ஒரு செமையான ஒரு டைரக்டர். ஸோ அவர் வந்து இது வரைக்கும் வந்து மகேஷ் பாபு அந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை வந்து வச்சு செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம படம் ஹிட் கொடுத்துருக்காங்க, நிறைய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஈவன் வந்து ஒன் டைம் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தளபதியை வைத்து வந்து அவர் இயக்கப்பட்டால் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக மட்டும் இருக்காமல் ஒரு அவார்டு வாங்கும் ஃபிலிமாக இருக்கும். ஸோ தளபதி அவர்களை ஒரு மாசான கமர்ஷியலான ஒரு ஹீரோவாக பார்க்கலாம். ஏன்னா வந்து தெலுங்கு படம் எல்லாமே பார்த்துருப்போம், எல்லாமே வந்து வேற லெவல், ஓவர் கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கும். ஈவன் வந்து சுல்தான் படம் வந்து தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம தளபதியை வச்சும் வந்து நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் வந்து தெலுங்கு படத்தை நம்ம பார்க்க போயிடும். மேபி வந்து தெலுங்கு ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது, தமிழில் ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.